ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. எனக்கு அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், நம்மை நடத்துகிறார். இந்த உலகத்தில் மனிதனுடைய பய உணர்வுகள் மனிதனை கொன்று குவிக்கிறது. கடந்த காலங்களில் COVID-19 என்ற தொற்று பரவிய போது, கொரோனா தொற்று பரவிய போது, நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்தவர்கள் ஒருபுறம் இருக்க, எனக்கு நோய் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே மரித்தவர்கள் அதிகமான பேர். பயம் மனிதனை கொள்ளுகிறது. பயத்தினால நிறைய ஆசீர்வாதங்களையும் நாம் இழக்கிறோம். ஒரு பக்கம் அந்த பயத்தினால நாம் வியாதியை, பலகீனத்தை சுமக்கிறோம். ஏன் நம்மில அநேகர் மரித்தும் போனார்கள்? வெறும் பயத்தினாலே. பயத்தினாலே மரித்தவருடைய எண்ணிக்கை அதிகம். டெல்லியிலே துவாரகா பகுதியில் ஒரு IRS ஆபீசர், அலுவலகர், IRS அதிகாரி ஒரு காரில் ஆசிட்டை குடித்துவிட்டு மரித்து கிடந்தார். ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். என்ன கடிதம்? எனக்கு கொரோனா வரல, ஆனால் கொரோனா வந்துருமோன்ற பயம் கடந்த சில நாட்களாக எனக்கு இருந்துச்சு. அந்த பயத்தினால என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வியாதி வந்துவிடுமோ என்ற பயத்தினாலே நான் என்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறேன் என்று கடிதத்தை எழுதி வைத்திருந்தார். என்ன கொடுமை பாருங்கள். அவருக்கு இந்த நோயே வரவில்லை, ஆனால் வீணான பயம். இந்த நோய் என் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது, மனைவிக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தானாகவே யோசித்து 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 மனைவியாதி முற்றி போய் தன்னையே மாய்த்து கொண்டார் அந்த IRS அதிகாரி. ஒரு உயர்ந்த நிலையில வருவாய்த்துறையில பணி செய்த அந்த அதிகாரி காலத்துக்கு முன்னே மாண்டதற்கான காரணம் என்ன? பயம். இந்த பய உணர்வு எல்லா மக்களுடைய மனசுல இருக்குது. இன்றைக்கு இந்த வாழ்வழிக்கு வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில இந்த பயம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்று இருக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 3:23 வசனத்தின்படி, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்ற வசனம் தான் இன்றைக்கு வாக்குத்தத்த வசனம். அன்பானவர்களே, பயம் இல்லாம நம்ம வழியில நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றது? இந்த பயம் இல்லாத வாழ்க்கைக்கு நம்முடைய வழிகளை நம்ம கவனிக்கணும். இந்த வழி எங்கெல்லாம் சக்சஸ் ஆகியிருக்குது, ஒரு மனுஷனுடைய வழியில எங்கெல்லாம் ஒரு நிறைவு கிடைச்சிருக்குது, ஒரு மனுஷனுடைய வழியில எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதை நாம் கவனிச்சோம்னா அந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கைக்கான வழிகள் நமக்கு கிடைச்சிடும். சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது இப்படி, எசேக்கியேல் 28:15, அவன் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து விழுகிற வரைக்கும் அவனுடைய வழிகள் ஒன்றும் குறையவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிறைவுள்ளவனாக அவன் இருந்தான். மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியும் அப்படித்தான். அவன் பாவம் செய்யாத வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் மனிதன் இருந்தான். நான் பாவம் செய்த போது அவன் வாழ்க்கையில் அவனுடைய வழிகளில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த பயம் எப்போ முத முத இந்த உலகத்தில் வருது பாருங்க. ஆதாம் தவறு செய்த உடனே அவன் பயந்து ஒளிந்து கொண்டான் என்று வசனம் இருக்கிறது. 3 தொடக்க நூலில் ஆதியாகமம் 3 வாசி பாருங்க. அவன் பயந்து ஒளிந்து கொண்டான். இந்த பயம் எப்போ வருது? லூசிபருடைய வாழ்க்கையில் அவன் உண்டாக்கப்பட்டிருந்து விழுகிற வரைக்கும் அவனுடைய வழி ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அவன் ரொம்ப அற்புதமாக இருந்தான். ஆனால் விழுந்தபோது அவன் குறைந்து போக துவங்கினான். அதே மாதிரி ஆதி மனிதன் ஆதாம் தவறு செய்த போது விழுகையை நோக்கி போகிற போது அவனுக்கு முத முத அந்த பயம் உணர்வு வருது. நம்முடைய வழிகள் எல்லாம் நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும்னா ஏற்கனவே வேதாகமத்தில் சிலருடைய வழிகளை கர்த்தர் சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார். அவருடைய வழிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. அதை கவனித்த போதும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். நம்முடைய வழிகளில் பயம் இல்லாமல் இருக்கணும்னா முதலாவது அவரை நம்ம அடைக்கலமாய் கொண்டு அவருடைய மறைவில் வாழ்வது. சங்கீதம் 91:11 சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வழிகளெல்லாம் அவர் நம்மை காப்பாராம், தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். யாருக்கு இந்த பிளெஸிங் கேட்டீங்கன்னா 9 சொல்கிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். கர்த்தரை அடைக்கலமாய் வைத்திருக்கிறவர்கள், தேவனை அடைக்கலமாய் வைத்து அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள், அவர்கள்தான் தங்களுடைய வழிகளெல்லாம் பயம் இல்லாம வாழ முடியும், தங்களுடைய பாதையெல்லாம் பயம் இல்லாம ஜீவிக்க முடியும். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, யாருடைய வழியை கர்த்தர் காக்கிறார், அவங்க பயம் இல்லாம போறதுக்கு யாருக்கு அவர் உதவி செய்கிறார்னு சொன்னால், அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மக்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அவருடைய மறைவிலே அவரை அடைக்கலமாய் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும், அவர்கள் அனைவருமே பிரியமானவர்களே, அவருடைய பாதுகாப்பை அடைகிறார்கள். அவருடைய வழிகளில் எந்த பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு பயம் இருக்காது. ஏனென்றால் அவர்களை காப்பாற்றுகிறவர்கள், பாதுகாக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். முதலாவது நம்முடைய வழி
நம்முடைய வழிகளிலே பயமில்லாமல் இருப்பதற்கு அவரை நம்முடைய அடைக்கலமாய் வைத்திருக்கிறோமா? நம்முடைய மறைவாக அவரை வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்வினுடைய பாதுகாவலராக ஆண்டவர் இருக்கிறாரா? இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுக்கு அன்பான மக்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வழிகளெல்லாம் நீங்கள் பயமில்லாமல் டிராவல் பண்ணணும்னு விரும்புகிறார். உங்கள் கால்கள் இடராது, நீங்கள் பயமில்லாமல் டிராவல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கணும். அவருக்குள் மறைந்திருப்பது, அவரை அடைக்கலமாய் கொள்வது, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். என்னை கர்த்தர் காக்கும்படி என்னோடு கூட வருகிறார், நான் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பித்த நாட்களிலே, அந்த ஊழியங்களை துவக்கின அந்த காலங்களிலே, திருச்சி பட்டணத்திலிருந்து ஒரு 64 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு கிராமத்திற்கு சைக்கிளிலே பயணம் செய்வேன். அப்படி பயணம் செய்கிற போது அதிகாலை 3 மணிக்கு 3:30 மணிக்கு சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தா ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் ஆகும் அந்த கிராமத்துக்கு போய் சேர்வதற்கு. மிகவும் கஷ்டமான ஒரு நிலைதான். பட்டணத்தை கடந்து அந்த சைக்கிளை செல்கிற போது வலப்புறம் இடப்புறம் ஒரே இருட்டாக இருக்கும். ஒரு நாள் கூட நான் பயந்ததில்லை. காரணம் என்னென்னா, என்னை காக்கும்படி என் வழிகள் எல்லாம் அவர் வருகிறார் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருந்ததுனால. அப்பொழுது எனக்கு 17 வயது. ஒரு நாள் கூட அந்த இருட்டிலே நான் பயந்து போனதில்லை. பல சந்தர்ப்பங்களிலே அதுபோல தனிமையாக நான் இருந்த காலங்களிலே, காடுகளிலே, மலைகளிலெல்லாம் இருந்திருக்கிறேன். ஒரு நாளும் நான் பயந்ததில்லை. ஒரு மலை மேல் சென்று இரவு பகல் 3 நாள் இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் 3 நாளாவது ஆள் நடமாட்டம் இல்லாத மலைக்கு போய்விட வேண்டும் என்று பவானிசாகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு சென்று ஜெபித்தேன். அந்த மலைக்கு மேலே செல்வதற்கு முன்பதாக கீழே இருக்கிற ஒரு அருமையான போதகர் சொன்னார், அங்கே சில துஷ்டம் மிருகங்களாக இருக்கிறது பிரதர், பயமாக இருக்கும், துஷ்டம் மிருகங்களாக இருக்கிறது, அது ஆபத்தான ஒன்று என்று சொன்னார். ஆனால் எனக்கு அதை பற்றி பயம் இல்லை. சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக 3 பகல் 2 இரவு நான் அந்த மலையிலிருந்து ஜெபித்து விட்டு கீழே இறங்கி வந்தேன். ஒரு நாளும் அந்த பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அடைக்கலமாக தேவன் இருப்பாரானால் நம் பயமில்லாமல் நம்முடைய வழியில் போகலாம். நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் பயமில்லாமல் ஜீவிக்க முடியும். முதலாவது. இரண்டாவது, பயமில்லாமல் நம்முடைய வழிகளிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதே அதிகாரம் நீதிமொழிகள் 3:6 வாசித்து பாருங்கள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். நம்ம போற வழியில அவரை நினைச்சுக்கணும், ஆண்டவரை நினைச்சுக்கணும். எப்போதும் ஆண்டவர் கூட இருக்கிறார் நினைவு, அந்த ஒரு உணர்வு நமக்கு எப்போதும். நம்முடைய பாதையெல்லாம் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்க நடக்க வேண்டியிருக்கலாம். ஒரு கோரமான சூழ்நிலைக்கு நடுவில் நீங்க போகலாம். மரண பள்ளத்தாக்கு நடுவில் என்னுடைய பிரயாணம் இருக்கலாம். நாம் ஆபத்து நிறைந்த ஒரு சூழல்ல சிக்கி இருக்கலாம். ஆனால் அதுக்கு நடுவில் நீங்க அவரை மாத்திரம் நினைச்சுக்கங்கன்றார். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்க பாதையில பயம் இருக்காது, உங்க கால் இடராது, நீங்க தைரியமா போவீங்க. ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதல நீங்க அழகா உணர முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கான இடத்துல, வனாந்தரமான இடத்துல, தேவையுள்ள இடத்துல என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு, நான் கர்த்தரை நினைத்துக் கொள்கிற போது, ஆண்டவரை நினைத்துக் கொள்கிற போது என்னுடைய வழிகளில் எந்த பயமும் இல்லாமல் மிக அழகாய், மிக அற்புதமாய் ஆண்டவரை நடத்தி வருகிறார். ஏன்னா ஏன் பயப்படணும்? கர்த்தரை நினைக்கும் போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, அவரையே என்னுடைய சிந்தனைகளில் வைக்கிற போது ஒரு நாளும் நான் பயப்படாதபடி ஆண்டவரினை அழகாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் எனக்கு உதவி செய்கிறார். அன்பானவர்களே, எப்போதும் அவரை நினையுங்கள். எப்போதும் அவருடைய சிந்தையாக இருங்கள். உங்களுடைய வழிகளிலே, உங்களுடைய பாதைகளிலே அவரை நினச்சிக்கிட்டு போங்க. உதாரணமாக ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதெல்லாம் அவரை நினைங்க. இயேசப்பாவுடைய நினைவு உங்களோடு இருக்கட்டும். இது ரெண்டாவது. மூணாவது, அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவற்றை சொல்லிட்டு செய்கிறது. மூணாவது, இதை 37வது சங்கீதத்தில் 5வது வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஸோ உங்கள் கால் இடராமல் இருக்கணும்னா, நீங்கள் பயமில்லாமல் போகணும்னா உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. நினச்சிக்கிறது ஒரு பக்கம், போகும்போது நினச்சிக்கிறது, ஆண்டவரை நினைத்து கொள்வது என்பது ஒரு புறம். மூன்றாவதா, ரொம்ப ப்ராம்ப்டாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு கைட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும், உங்களுடைய ஒத்தாசை எனக்கு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த வழி, உங்கள் அந்த வழியில்
எந்த இடர்பாடும் இருக்காது, அவர் உங்களோடவே இருப்பார். இதை தாவீதினுடைய லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். சிக்லாக்கில் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போயிட்டாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பெண் பிள்ளைகள் மனைவிமார் அத்தனை பேரும். தாவீதோடு இருக்கிற இடத்தால் ஒரு 400-600 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய பெண் பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு போய்விட்டார்கள். கூடாரங்கள் எல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. சத்தமிட்டு அழுதாங்க அவரவர் வந்து, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும். சிலர் தாவீது மேலே கோபப்பட்டு கல்லறிய துணிந்தார்கள். தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் அந்த கொள்ளையிட்டு போனவங்களை தொடர்ந்து போய் எனக்கு வேண்டிய எங்களுடைய பிள்ளைகள் பெண் மக்கள் ஆஸ்திகள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு நினைக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்கிறான். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, எதை பத்தி கவலைப்படாதப்பா, நீ இப்போ நான் ஒப்பு கொடுப்பேன்றார். அவனுக்கு அதுக்குற பயமே இல்லை. இருக்கிற கொஞ்ச பேரை வச்சுட்டு விரட்டி போனான். எதையெல்லாம் இழந்தானோ அதை எல்லாத்தையும் திருப்பி அவன் சோந்தரித்தான், திருப்பி எடுத்து கொண்டு வந்தான். தாவீதனுடைய லைஃப்ல அது நடந்துச்சு. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும், ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன்ப்பா, இந்த பிரயாணத்துக்கு நாங்க போறோம், இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக டிராவல் பண்ண போறோம், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள். நிச்சயமாக God will help you, God will guide you, God will lead you. அவர் உங்களை நடத்துவார், வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார், இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லுவார். வழியில அவர் நினைச்சுக்கிறது ஒரு அனுபவம்னா, மூணாவது காரியம் நம்ம வழியை அவருக்கு ஒப்புவித்தல். இதை நான் செய்ய போகிறேன், இந்த திருமணத்திற்கான முயற்சி எடுக்க போகிறேன், இந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்க போகிறேன். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லாமல் செய்யாதீங்க. சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த வேலையிலேயே உங்களுடைய காரியத்திலேயே ஒரு நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும், நல்ல ஒரு பலன் இருக்கும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும் அது ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையில். அதை நம்ம மறந்துடக்கூடாது. முதலாவது அவருடைய மறைவில் இருப்பது, அவரை அடைக்கலமாய் கொள்வது. இரண்டாவது நம்முடைய வழியெல்லாம் அவரை நினைச்சுக்கிறது, அவரை நினைத்து கொள்ளுதல். மூன்றாவது நீ என்ன செய்ய போறீங்களோ, என்ன பண்ண போறீங்களோ அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தல். தாவீது செய்தது போல எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்படைச்சிருங்க. இதை கவனிச்சுக்கோங்க ஆண்டவரே, இதை பார்த்துக்கோங்க ஆண்டவரே, இது உங்கள் காரியம், இதை உங்களுடைய சமூகத்தில் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து நீ செயல்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், தேவன் கிருபையாக உங்களுக்கு உதவி செய்வார். நான்காவதாக நம்முடைய வழியில் பயம் இல்லாமல் போகணும்னா நாலாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சுக்கோங்க, அவருடைய கற்பனைகளை பிரமாணங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது 119 சங்கீதம் 105 வசனத்தில், கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம். அதனால தேவனுடைய அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், அந்த பிரமாணத்தை வார்த்தையை நீங்கள் விட்டு விடாமல் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, அந்த வசனங்களை தியானம் செய்தால் அதனால உங்கள் வழியில் நீங்கள் பயம் இல்லாமல் டிராவல் பண்ண முடியும். இப்போ யோசுவா தேசத்தை சுதந்திரிக்க போறான், தேசத்தை பங்கிடவும் யோசுவாவுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவன் மனசுல ஒரு பயம், நிறைய ஜாதிகள் அங்க இருக்கிறாங்க, நிறைய மக்கள் அங்க இருக்காங்க, மக்கள் கூட்டம் இருக்குது, நம்ம அதை செஞ்சிட முடியுமா, சுதந்திரிக்கும் போது அவங்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியுமா, பங்கிடும் போது பிரச்சனை வருமா, இதெல்லாம் ஒரு எண்ணம் இல்லையா. அவனும் மனிதன் தானே, ஹி வாஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங், மனித தன்மையோடு வாழ்ந்த ஒருத்தர் தான் யோசுவா. அச்சம் இருந்தது, மனசில் பயம் இருந்தது, எப்படி பண்ண போகிறோன்னு. ஆண்டவர் சொல்லிட்டார், பலங்கொண்டு திடமனதாக இருப்பா, நீ உயிரோடு இருக்கிறனால நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். 1:8 உன் காரியம் வாய்க்கணும்னா இந்த நியாயப்பிரமான வசனத்தை வார்த்தைகளை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்கிறார். இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா யோசுவா 1:8 இருக்குது. உன் வழியை எப்போ வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால், பிரமாணத்தை விட்டுறாமல் இந்த வசனத்தை எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருந்தா உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவான். இவன் உன்னுடைய வழி வந்து ஒரு கஷ்டமான ஒரு வழி தான் அது. ஏன்னா அங்கே நிறைய ராட்சத கூட்டம்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் யோசுவா பிலீவ் பண்ணலை, யோசுவாவுக்கு ஆழமான விசுவாச நம்பிக்கை இருந்துச்சு. ஆனாலும் உன்னுடைய அடி மனதில் ஒரு அச்சம் இருந்திருக்கும், ஒரு எண்ணம் இருந்திருக்கும், அந்த மக்களை ஓவர்டேக் பண்ணணுமே, அவங்களை ஜெயிக்கணுமே. பாருங்கள், எரிகோவை ஜெயிக்கும்போது கர்த்தர் கைட் பண்ணுறாரு, ரொம்ப எளிதாக எரிகோவை ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஆயி பட்டணத்தை அசால்ட்டாக விட்டுட்டான்,
ஆனா அநேக செத்து போனதை பார்க்கிறோம். 36 பேர் ஏறத்தாழ அந்த ஆயி பட்டணத்தை சார்ந்தவர்கள் 36 தேவ பிள்ளைகளை வெட்டி போட்டுட்டாங்க. யோசுவா அப்படியே விழுந்து கிடக்கிறான் தேவ சமூகத்துல. ஏன் இத்தனை பெரிய தோல்வி? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுடைய பாதையில இருக்குது. ஆனா கத்தர் சொன்னாரு, வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை பிடிச்சிக்கோ, அந்த உன் வழிகளெல்லாம் அது வாய்க்க பண்ணுவாய். நீ இந்த வசனத்தை விடாம இருந்தீங்கன்னா உன் வழிகளெல்லாம் உனக்கு சக்சஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கணும். இங்க உபாகம புத்தகம் 28 அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதுல ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம வாழ்ந்தா என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றத 1 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம், உபாகம 28 அதிகாரத்துல. ஆனால் 14 அதிகாரத்துக்கு பிறகு 15 நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பனையின்படி நடக்கலைன்னா, இந்த பிரமாணத்திற்கு பயந்து நடக்கலைன்னா என்னெல்லாம் சாபம் வரும் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக அந்த பகுதிகள் சொல்லுது. அதில் ஒரு வசனம் உபாகமம் 28:29 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய், உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம், உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதையில ஒன்றும் சக்சஸ் ஆகாது, ஜெயம் கிடைக்காது, எல்லாம் தோத்து போயிடும் அப்படின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வழிகளில் ஒன்றும் வாய்க்காது போகுமா? எப்போ கற்பனையின்படி நடக்கலைனா, அதை 28 அதிகாரத்தில் 15 வசனம் சொல்லுது பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும், உன் வழிகள் ஒன்றும் வாய்க்காது, ஏனென்றால் கற்பனை விட்டு விட்டா என்கிறார் மோசே மூலமாக ஆண்டவர். ஆகவே 4 நம்முடைய வழிகளிலே பயம் இல்லாமல் டிராவல் பண்ணணும்னா வேத வசனத்தின்படி நம்முடைய பயணம் இருக்கட்டும். அப்போ கர்த்தர் பயமில்லாமல் வாழ்கிறதற்கு நமக்கு உதவி செய்வார். 5 அவ்வப்பொழுது நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்த்தா நம்ம பயம் இல்லாமல் போகலாம். நாம் மனிதர்கள், சில நேரங்களில் நம்ம அறியாமல் சில குற்றங்கள் குறைவுகள் நம்முடைய லைஃப்பில் இருக்கலாம். இந்த உலகம் நம்மை வந்து அடிக்கடி கரைப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. உலகம் நம்மை தீட்டுப்படுத்த எப்போதும் ரொம்ப கவனமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு முயற்சிக்கணும். அப்படி நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்த்தால் நம்முடைய வழியில நம்ம பயம் இல்லாமல் பயணம் செய்யலாம், நம்முடைய கால் இடராது. நீதிமொழிகள் 4:26 இப்படி சொல்கிறது, உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நம்முடைய வழி பயம் இல்லாமல் இடராம நம்முடைய வழிகள் நிலைவரப்படணும்னா நம்மை சீர்தூக்கி பார்க்கணும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படணும் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையை நம் நிதானித்து பார்ப்பது, வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரும், சோதித்து பாரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தர் வேதனைப்படுத்துவதற்குரிய பாதைகள் அல்லது வாழ்க்கை நம் இடத்தில் இருக்கிறதா? நம்மை சீர்தூக்கி பார்ப்பது, நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்பது, நம்மை அலசி யோசித்து பார்ப்பது. அப்படி நம்ம சரி செய்து கொண்டு போனா இந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். நம்முடைய வழிகளிலே பயம் இருக்காது, நம்முடைய கால் இடராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வழக்கில் மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான இடர்பாடுகளும் குறைகளும் குற்றங்களும் இல்லாத போது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பயம் வராது, தைரியமா நிக்கலாம். ஒருத்தன் பேசும் போதே கண்டுபிடிக்கலாம்ல, அவன் உண்மையை பேசுறானா பொய் சொல்றானா. சைக்காலஜி உளவியலை படிக்கிறவங்க, குறிப்பா குற்றவாளிகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் உளவியலை படிக்கிறாங்க. அவங்க அவனுடைய ஒவ்வொரு கண் அசைவையும் பாக்குறாங்க, அவனுடைய முகப்பாவனையை பாக்குறாங்க, அவனுடைய உடல் அசைவுகளை பாக்குறாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் உண்மையை சொல்றான், இவன் பொய் சொல்றான். பேசும்போதே தெரியும் இவன் யோகியனா இருக்கிறானா அயோக்கியனா இருக்கிறானா, இவன் சரியானவனா தவறானவனா, இவன் நீதியானவனா அநீதி செய்கிறவனா, இவன் கிரமமானவனாக அல்லது அக்கிரமமானவனா என்பதை ஒரு மனுஷனுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிடலாம், முகப்பாவனையை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை சரி செய்து நம்மை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கி நம்மை நிதானித்து வைத்து கொண்டால், நம்மை சீர்தூக்கி பார்த்து கொண்டால், நம்மை கவனமாக கொண்டு சென்றால் பயம் இல்லாமல் வாழ முடியும். பிசாசு நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் போது நம் ஆண்டுடைய சமூகத்தில் சென்று அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவோம், அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்யும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரும் வெற்றியை, மிகப்பெரும் ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அருணாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய அளவிட முடியாத அந்த ஆசீர்வாதம், அந்த காருண்யம்
நம்முடைய வாழ்வை மூடும். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் வைக்கப்படுவோம். நம்முடைய வழிகளெல்லாம் நமக்கு பயமில்லாமல் இருப்பதற்கு நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது, நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது மிக 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 அவசியம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும். 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, அவருடைய மறைவிலே அவரை அடைக்கலமாய் கொண்டு வாழ்வது. இரண்டாவது, நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வது. மூன்றாவது, நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்பது. நான்காவது, நம்முடைய வழிகள் வாய்ப்பதற்கு பிரமாணங்களை விட்டுவிடாமல் இருப்பது. 5வது, நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்பது. இதை நாம் செய்தால் நம்முடைய வழிகளிலே பயம் இராது, நம்முடைய கால் ஒருபோதும் இடராது. நீங்கள் பயமில்லாமல் வாழணும், இடராமல் ஜீவிக்கணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான நேரத்திற்காக, தருணத்திற்காக கோடான கோடி நன்றி. லார்ட், ஐ பிளஸ் தம் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், அவருடைய பாதைகளுடைய வழியில பயம் இல்லாமல் அவங்க வெற்றியாளர்களாக வாழ, கால் இடராமல் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யும். யாரெல்லாம் தோல்விக்கு நடுவில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துவண்டு போய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இதுவரைக்கும் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே ஒரு வசனத்தை கேட்டபடி வாழ்க்கை துவக்க வேண்டும் என்பதனால் வாட்ஸ்அப் மூலமாக 1 நிமிட வாக்குத்தத்த வசனத்தை அனுப்பி வருகிறோம். 1000,000,000 மக்கள் அவைகளை காணொளி வடிவமாக பெறுகிறார்கள். 1 நிமிடம் 60 செகண்ட்ல நிபந்தனையோடு அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றோம். அதனுடைய நோக்கம் காலை எழுந்தவுடனே வசனத்தை கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கை துவக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை பெற விரும்புகிறவர்கள் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்ன நம்பருக்கு என்று கேட்டால் 9600662466 என்ற எண்ணிற்கு நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் வந்து சேரும். ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீங்கள் அந்த நீட் ப்ராமிஸ் என்ற செய்தி அனுப்புங்க. காலை எழுந்த உடனே இந்த வசனங்களை கேட்க முடியும். இந்த வசனங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். God bless you. ஜெப தேவைகளை திரையில் தோன்றுகின்ற 9600662466 என்ற எண்ணுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். சில நேரங்களில் உங்களுடைய அழைப்பை நாங்கள் எடுக்க முடியாமல் போகலாம். கவலைப்பட வேண்டாம். உங்களது மிஸ்டு கால் பார்த்து நாங்களே அழைப்போம். இல்லை என்று சொன்னால், இது வாட்ஸ்அப் எண்ணாக இருப்பதால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக அனுப்பலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணலாம். கட்டாயம் அதை கேட்போம், அதை வாசிப்போம், உங்களுக்கு பதிலை சொல்வோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் 1 நிமிட வாக்கு தத்தத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வருகிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால், காலையில் எழும்பும் போதே ஒரு வசனத்தை கேட்டபடியே நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதே. இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 1 நிமிட வாக்கு தத்தம் உங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தேவை என்று சொன்னால், நீட் ப்ராமிஸ் அல்லது வாக்கு தத்தம் தேவை என டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்தோடு 9600662466 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். ஆங்கிலத்தில் வேண்டும் என்று சொன்னால் நீட் ப்ராமிஸ் என டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்தோடு 9943921251 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.